हाय फ्रेंड्स போன கிளாஸ்ல வந்து நம்ம சாதா ப்ளவுஸ் மாடல் 2 வந்து பேப்பர் கட்டிங் எப்படி போட்டோம்னு பார்த்தோம் இன்னைக்கு வந்து நம்ம அந்த பேப்பர் கட்டிங் வச்சு கிளாத்ல கட் பண்ணி எப்படி ஸ்டிச் பண்றதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஏற்கனவே கிளாத் வந்து பாத்தீங்கன்னா ரெண்டா நான் மடிச்சு வச்சிருக்கேன் 2 பீஸா இருக்கும் உங்களுக்கு மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் வரணும் இந்த கட் பண்ண பீஸ் வந்து நம்ம வந்து கிளாத்ல கீழ வந்து கரெக்ட்டா நம்ம வந்து வெச்சிக்கணும் கீழ வந்து மெஷர்மென்ட் பாருங்க அளவு கரெக்ட்டா இருக்கு ஏத்தி தாத்தியமா இருக்க கூடாது வெச்சிட்டு நீங்க இது மேலயே வந்து டிராயிங் போடுங்க போன மாடல் 1ல வந்து நான் சொன்ன பாத்தீங்களா அதே மாதிரி தான் பேப்பர் கட்டிங் வெச்சி நம்ம அப்படியே டிராயிங் பண்றது நான் உங்களுக்கு ப்лауஸ வெச்சி எப்படி வந்து மெஷர்மென்ட் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம நார்மல் ப்лауஸ்ல வந்து வரும்போது நான் உங்களுக்கு நான் சொல்றேன் இந்த மாதிரி பாருங்க வளைஞ்சு வெச்சிக்கணும் அது பேக் தட்டு இது ஃப்ரண்ட் தட்டு நீங்க நல்லா பலகற வரைக்கும் நீங்க பேப்பர் கட் பண்ணி பேப்பர் கட்டிங் வெச்சி கிளாத்ல வந்து நீங்க டிராயிங் பண்ணி வெட்டுங்க கொஞ்சம் நல்லா பலகனதுக்கு அப்புறம் நீங்க ஸ்ட்ரைட்டாவே கிளாத்ல வந்து மெஷர்மென்ட் எடுத்து கட் பண்ணுங்க இந்த மாதிரி பாருங்க டிராயிங் பண்ணிக்கணும் பண்ணிக்கிட்டு நம்ம இது வந்து இப்ப கட் பண்ணி எடுத்துறலாம் நீங்க மார்க் பண்ணிறதுக்கு மேலயே கட் பண்ணுங்க. நீங்க கொஞ்சம் வந்து மாத்தி கிளாத் மாத்தி கட் பண்ணீங்கனா உங்களுக்கு வந்து தப்பா வரும். மெஷர்மென்ட் உங்களுக்கு கரெக்ட்டா நீங்க ஸ்டிச் பண்ணும்போது வராது. ஏன்னா நீங்க பேப்பர் கட்டிங் வந்து கரெக்ட்டா தான் நீங்க மார்க் பண்ணிருப்பீங்க மெஷர்மென்ட். அதனால அந்த டிராயிங் பண்ணிறதுக்கு மேலயே வந்து நீங்க கட் பண்ணுங்க. ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே இதல சேர்ந்து தான் இருக்கு. நீங்க ஸ்டிச்சிங்ஸ் எக்ஸ்ட்ரா வந்து கிளாத் இதெல்லாம் நீங்க கட் பண்ணாதீங்க. பேக் தட் ஃப்ரண்ட் தட்டு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நம்ம கை பட்டி அதே மாதிரி 4 பீஸா தான் இருக்கும் கை பாருங்க 1 பீஸ் 2 3 4 4 பீஸ் வந்து கை இருக்கணும் மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் மடிப்பு பக்கம் கைக்கு வரணும் அதே மாதிரி கட் பண்ண பேப்பர் வந்து மேலே வெச்சி இந்த மாதிரி வரையிக்கோங்க இந்த மாதிரி வரையிக்கோங்க இது நீங்க இப்ப கட் பண்ணீங்கனாவே வந்து உங்களுக்கு கட் பண்ணும்போது கை இப்படி இருந்து இப்படி கட் பண்ண கூடாது இந்த பக்கம் இருந்து தான் நீங்க வந்து கை கட் பண்ணனும் இதுதான் உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும்
இங்க பாருங்க அதே மாதிரி இந்த மேல் பீஸ் ரெண்டு பீஸ்க்கு வந்து நம்ம 1 இன்ச் வந்து குறைஞ்சு வெட்டணும் கரெக்டா மேல ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து இந்த மாதிரி வந்து குறைஞ்சு வெட்டுங்க இல்லனா தப்பா போயிடும் இப்போ நம்ம பட்டிங்க இப்போ ஃபர்ஸ்ட் மாடலுக்கு வந்து நமக்கு பட்டி கிடையாது செகண்ட் மாடலுக்கு வந்து நமக்கு பட்டி இதில வந்து இந்த மாதிரி பீஸ் வந்து 4 பீஸ் நம்ம கட் பண்ணிக்கணும் அதுக்கு நீங்க இந்த மாதிரி சிங்கிள் கிளாத் வந்து ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நல்லா மடிச்சுக்கோங்க நல்லா லெந்தாவே ரெண்டா மடிச்சுக்கோங்க இது ரெண்டா மடிச்சி இத திருப்பி இப்படி நீங்க ரெண்டா மடிங்க இப்படி நீங்க மடிச்சீங்கனாவே வந்து உங்களுக்கு 4 பீஸ் வரும் பட்டி வந்து ஓரளவுக்கு நீங்க மொத்தமா வெச்சீங்கனா மட்டும் தான் நல்லா ஸ்டிஃபா நிக்கும் சுருண்டுட்டு போகாம நிக்கும் இப்போ வந்து பாருங்க இப்படி வெச்சி நம்ம தையலுக்கு வந்து கீழ ஒரு 1/2 இன்ச் நம்ம தையலுக்கு விட்டுறலாம் விட்டுட்டு இந்த மேலே மட்டும் இந்த க்ரௌடா வந்து நம்ம டிராயிங் பண்ணிக்கலாம் இது வரையும் போது வந்து பாத்தீங்கன்னா நல்லா க்ரௌடா வரையீங்கனா மட்டும் தான் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா இருக்கும் இல்லேனா வந்து நீங்க கரெக்ட்டா வராது உங்களுக்கு ப்лауஸ் தைக்கும் போது கப் சைஸ் பீஸ் வந்து உங்களுக்கு கரெக்ட்டா வராது அதனால நல்லா க்ரௌடா வந்து நீங்க இது வரையிக்கோங்க இப்போ இதே மாதிரி பாருங்க நான் உங்களுக்கு இது வெட்டி காமிக்கிறேன் நீங்க வெட்டும்போதும் க்ரௌடா விட்டுங்க மேலல நீங்க தையலுக்கு அளவு விடவேனா நீங்க கீழேயே வந்து நீங்க தையலுக்கு அளவு விட்டுக்கோங்க மேல நீங்க தையலுக்கு அளவு விட்டீங்கனா உங்களுக்கு சரியா வந்து ஸ்டிச் பண்ண முடியாது படிச்சா வந்து இந்த மாதிரி ரொம்ப லெந்தில வந்து 2 பீஸ் இருக்கும் இது ஒவ்வொரு பக்கத்துக்கு வந்து இப்படி மடிச்சி நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம் முன் தட்டுக்கு இப்ப பாருங்க ரெண்டு பக்கத்துக்கு ரெண்டு பீஸ் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இப்போ இத வந்து நம்ம எப்படி வந்து ஸ்டிட்ச் பண்ணலாம் அப்படிங்கறது பார்க்கலாம்